நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து அமைச்சர் ராஜகண்ணப்பன் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் நெல்லை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் மற்றும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தலைமையில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கலந்து கொண்டு மாவட்டத்தில் நடந்து வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் மற்றும் பருவமழை முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக ஆட்சியர் அலுவலகம் அருகே கொக்கரகுளத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள பயணிகள் நிழற்குடைக்கு அமைச்சர் ராஜகண்ணப்பன் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மோட்டார் பொருந்திய வீல் சேரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானதிரவியம், சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஆவுடையப்பன், மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு, மாநகராட்சி ஆணையர் விஷ்ணு சந்திரன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர்.